Welcome to SK Tech Warrior. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்க நம்பைல ஃபங்க்ஷன்ஸ் எப்படி டிக்ளேர் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நார்மலாக உங்கள் என்விரான்மெண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி டெர்மினல் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம என்விரான்மெண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஒரு நியூ ஃபைல் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, நேம் வந்து ஃபங்க்ஷன். ஓகே ஓகே, நம்ம டாபிக்குள்ளே போகலாம். இப்போ என்ன அப்படின்னாக்கா ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அந்த ஃபங்க்ஷனை எப்படி நம்பை வச்சு அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறது, அதில் எப்படி நான் ஸ்லைசிங் ஆப்ரேஷன்லாம் பண்ணுறது, பர்ஃபார்ம் பண்ணுறது அப்படிங்கிறத தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ நார்மலாக சர்வீஸ் நம்ம பேக்கேஜ் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்பை நமக்கு வந்து இம்போர்ட் பண்ணியாச்சு. ஸோ ஒரு ஃபங்க்ஷன் நம்ம நார்மலாக பைத்தன் லைப்ரரி கிளப் பண்ணும் டெஃப்ங்கிற ஒரு கீவேர்ட் யூஸ் பண்ணி ஒரு ஃபங்க்ஷன் நேம் கால் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் டெக்ஸ் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்ணி அதில் வந்து நமக்கு பேராமீட்டர் வேணும்னா பேராமீட்டர் பாஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ பேராமீட்டர் பாஸ் பண்ணி கோலன் வைக்கும்போது ஃபங்க்ஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணிக்கோம். அதில் வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணுவோம். ரிட்டர்ன் என்ன பண்ணுவோம், ஃபார் எக்ஸாம்பிள் ஏவோ ரிட்டர்ன் பண்ணுவோம், இல்லை பிஏ ரிட்டர்ன் பண்ணுவோம், ஏதோ சம்திங் ஏதோ ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ணி அதை ரிட்டர்ன் பண்ணுவோம். ஸோ அதுக்கப்புறம் இந்த ஃபங்க்ஷன் எப்படி கால் பண்ணாதான் அந்த ஃபங்க்ஷன் வரும். நார்மலாக இப்படி கொடுத்த உடனே ஃபங்க்ஷன் ஒர்க் ஆயிருமா எக்ஸிக்யூட் ஆயிருமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக எக்ஸிக்யூட் ஆகாது. நமக்கு ரிசல்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா எதுவுமே வராது. ஸோ நம்ம வந்து அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணோம். அந்த ஃபங்க்ஷனை எப்படி கால் பண்ணுவோம், நார்மலாக பைத்தனில் ஜஸ்ட் எக்ஸ் அப்படின்னு கொடுத்து பேராமீட்டர்ஸ் கொடுத்துருக்கோம். 5.6 அப்படின்னு கொடுத்து பாஸ் பண்ணாக்கா நம்மளோட எக்ஸோட வேல்யூன்னா ஏவோட வேல்யூ, சாரி ஏவுக்கு வந்து 5 எடுத்துக்கும், பிக்கு வந்து 6 எடுத்துக்கும், ஏவோட வேல்யூ 5 நமக்கு அவுட் புட்டாக வரும். இது நார்மல் கோர் பைத்தனில் நடக்கிற பேசிக் ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன், அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறது இதோ. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த நம்பையில் ஃபங்க்ஷன் எப்படி கால் பண்ணுவோம், ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகுமா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும். ஸோ இந்த ஃபங்க்ஷனை இதுலேயே ஒரு மெத்தடில் கால் பண்ணுறாங்க. அது எப்படி அப்படின்னாக்கா, ஃபார் எக்ஸாம்பிள் பி ஈக்குவல் டு நம்பை டாட், அதாவது என்பி டாட், என்பி டாட் ஃப்ரம் ஃபங்க்ஷன். இந்த ஃப்ரம் ஃபங்க்ஷன் ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணி அதுக்குள்ளே என்ன பண்ணுறாங்கன்னா நம்மளோட ஃபங்க்ஷன் நேம் ப்ளஸ் பேராமீட்டர்ஸை பாஸ் பண்ணுறாங்க. இங்கே வந்து நம்மளோட ஃபங்க்ஷன் நேம் எக்ஸ், ஆமாம், ஓப்பன் ரேஸ், அதில் வந்து நம்மளோட பேராமீட்டர். இந்த பேராமீட்டர்ஸ் எப்படி கால் பண்ணுறாங்க அப்படின்னா எவ்வளோ ரோஸ் எவ்வளோ காலம்ஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி கால் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு 5 வேணும், 4 வேணும் அப்படின்னு நான் டிக்ளேர் பண்ணுறேன்னு வைங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து இது எந்த டைப்பில் வேணும், ஸ்ட்ரிங் டைப்பில் வேணுமா, இண்டிஜர் டைப்பில் வேணுமா, அந்த டேட்டா டைப் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், டி டைப் நம்பையை பொறுத்தவரைக்கும், டி டைப் பைத்தனை பொறுத்தவரைக்கும் டைப்னு வச்சு நம்ம செக் பண்ணலாம் அது என்ன டேட்டா டைப்னு. ஸோ இதில் நம்ம வந்து டி டைப் இன்ட்டுங்கிறது கொடுப்போம். ஸோ டி ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து இப்போ நான் பீன்னு கொடுக்குறேன் அப்படின்னாக்க அது என்ன பண்ணும், ரோஸ் அண்ட் காலம் வைஸாக நமக்கு வந்து மாற்றி காட்டும். 0 இது வந்து ரோஸ் பேஸ்ட், அதாவது நம்ம ரோஸ் வந்து 4 அதாவது என்ன சொல்கிறது, ஃபர்ஸ்ட் அந்த 5 கொடுக்கும்போது ரோஸ்னு எடுத்துக்கும், 4 கொடுக்கும்போது காலம்ஸ்னு எடுத்துக்கும். அப்போ 4 0 1 2 3 மொத்தம் 4 அது எவ்வளோ மேக்ஸிமம்னா 0 to 3 தான் அப்படின்னு டிக்ளேர் பண்ணிக்கும். இதே நீங்கள் ஏ கொடுத்து செக் பண்ணும்போது நான் செக் பண்ணி பாருங்கள் இதில் என்ன வருதுன்னு பாருங்கள். இப்போ எனக்கு ரோஸ் வேணும், ரோஸ் வந்து 0 to 5 இருக்கணும். அது எப்படின்னா 0 1 2 3 4 இந்த மாதிரி எனக்கு வந்து ரோஸ் வந்து 5 வந்துருக்கும். ஸோ இந்த ஆப்ரேஷன் தான் பேசிக்காக பெர்ஃபார்ம் பண்ணுறது. நெக்ஸ்ட் வந்து இதை வச்சு நம்ம எப்படி ஸ்லைசிங் ஆப்ரேஷன் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ரிட்டர்ன் பண்ணுறேன், ரிட்டர்ன் வந்து இப்போ ஏ ப்ளஸ் பி ரெண்டையுமே ப்ளஸ் பண்ணி எனக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணுறேன் அப்படின்னா என்னோடய அவுட் புட் எப்படி வரும்னா
0, 1, 2, 3, 1, 2, 3, 4, 2, 3, 4, 3. இதே எனக்கு வந்து மல்டிப்ளை பண்ணி பண்ணனா அப்படியே ஆப்போசிட் வரும். இப்போ எனக்கு என்ன ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம், 0 0 0 0, அதாவது மல்டிப்ளை பண்ணி 0 இன்ட்டு 0 ரோவையும் காலத்தையும் கால்குலேட் பண்ணும்போது அது வந்து 0 தான் வரும். அதுக்கப்புறம் 1 எடுத்துக்கோ, அது 2 3 இந்த மாதிரி எடுத்து நமக்கு வந்து எக்ஸிக்யூட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகே, இதில் நம்ம ஸ்லைசிங் ஆப்ரேஷன் எப்படி பண்ணுவோம், இந்த ஸ்லைசிங் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் நமக்கு ஒரு இப்போ பி தான் நம்மளோட நேம், பியில் தான் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கோம். இதில் 2,3 இப்படின்னு கொடுத்தோம்னு வச்சுக்கலாம். இது எப்படி எடுத்துக்கோன்னா, ரெண்டாவது ரோல மூணாவது காலம், ஓகேவா, 0 1 2, ரெண்டாவது ரோல 0 1 2 3, மூணாவது காலம் என்ன வேல்யூ இருக்கு, 6ங்கிற வேல்யூ இருக்கு. ஸோ அப்படிதான் இது வந்து எடுத்துக்கும். ஸோ 0 அதாவது ஃபஸ்ட் என்ன கொடுக்குறோமோ அது வந்து ரோ, நெக்ஸ்ட் என்ன கொடுக்குறோமோ அது வந்து காலம். ஸோ செகண்ட் ரோல தேர்ட் காலம்ல எந்த வேல்யூஸ் இருக்கு, அப்போ அந்த வேல்யூ எனக்கு வந்துருச்சு. இப்போ இதில் இன்னொரு ஆப்ரேஷன் ஸ்லைசிங் பண்ணலாம். என்னன்னாக்கா, எனக்கு வந்து பர்டிகுலராக இதுலேருந்து இதுக்குள்ளே மட்டும் எனக்கு வேணும், அதை மட்டும் எனக்கு ஃபெச் பண்ணி கொண்டு வா அப்படின்னாக்கா, இப்போ எனக்கு வந்து ஜஸ்ட் இந்த ஒரே ஒரு ரோ மட்டும் வேணும் அப்படின்னா நம்ம எப்படி கொண்டு வருவோம், இல்லை எனக்கு ஒரே ஒரு காலம் மட்டும் வேணும் அப்படின்னா அதை எப்படி கொண்டு வர்றது அப்படின்னா, இந்த பீங்கிறது கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, இந்த பீல நம்ம வந்து ரோவையும் காலமையும் தனித்தனியாக பிரிச்சுக்கலாம். அது எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு 0 to 5 வரலும் இருக்கணும், அதாவது ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்கேன், ஒரு கமா கொடுக்கறதுக்கு முன்னாடி இருக்கிறது ரோ, நெக்ஸ்ட் இருக்கிறது காலம். அப்போ இந்த ரோவில் எனக்கு 0 0 1 2 3 4, அப்போ 0 to 5 இருக்கணும், எனக்கு ஃபஸ்ட்டு காலம் மட்டும் கொண்டு வா அப்படின்னா, இப்போ எனக்கு அவுட்புட் என்ன வரும், இந்த ஃபஸ்ட்டு காலம் மட்டும் எனக்கு அவுட்புட் வரும், சென்டர் இருக்கு பார்த்தீங்களா, செகண்டா 0 1 2 3 4 பார்த்தீங்களா, இது மட்டும் எனக்கு அவுட்புட் வேணும். இப்போ 0 எனக்கு 2 வரலும் இருந்தால் போதும், அதாவது 0 1 2 இது வரலும், அதாவது 2 up to இந்த லைன் வரலும் இருந்தால் மட்டும் போதும், அதுக்குள்ளே இருக்க ஃபஸ்ட் ரோவை மட்டும் எனக்கு கொண்டு வா, ஃபஸ்ட்டு காலம் மட்டும் எனக்கு கொண்டு வா, 0 காலம் வேண்டாம் ஃபஸ்ட்டு காலம் மட்டும் எனக்கு கொண்டு வா அப்படின்னாக்கா எனக்கு அவுட்புட் என்ன வரும், 0 1 வரலாம் எனக்கு அவுட்புட் வரும், ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி தான் ஒரு ரோஸ் ப்ளஸ் காலம்ஸ் இதை வச்சு நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணுவோம். இப்போ வந்து எனக்கு காலம்ஸ்லேயும் நம்ம பிரிச்சுக்கலாம், இப்போ 0 to 4 வரலாம் இருக்குது, 0 to 5 வரலாம் எனக்கு வந்து கொடுக்குறேன். 0 to 5 மீன்ஸ் இந்த ரோஸ் ஒவ்வொரு ரோஸாக எடுத்து 0 ரோவிலேருந்து 5 ரோ வரலும் வேணும். காலம்ஸில் எனக்கு ஃபஸ்ட் காலம் மட்டும் கேட்டிருக்கேன், எனக்கு ஃபஸ்ட் காலம் அண்ட் ஃபஸ்ட் காலம் டு தேர்ட் காலம் வரலாம், அப்போ ஃபஸ்ட்டு செகண்டு எனக்கு வேணும் அப்படின்னாக்கா நான் என்ன பண்ணுவேன், இந்த ஸ்பிரிண்ட் கொடுத்தேன்னா எனக்கு 0 1 2 3 4 வந்துடும், 0 2 4 8 6 8 இந்த மாதிரியும் வரும். ஸோ சின்ன சின்ன ஆப்ரேஷன் தான். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒன்றும் இல்லைங்க, ஒன்று ரெண்டு விஷயம் தான் நம்ம பாஸ் பண்ணுறோம். ஒன்று வந்து என்ன, எத்தனை ரோ வேணும், எத்தனை காலம்ஸ் வேணும், அதில் ஸ்பெசிஃபிக்காக எனக்கு ஒரே ஒரு ரோ மட்டும் வேணும்னா இந்த மாதிரி கொடுத்துக்கலாம், அந்த ரோவை ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து 1 to 10 வரலாம் வேண்டாம், என்ன 1 to 5 வரலாம் இருந்தாலே போதும் அப்படின்னாக்கா, அந்த மாதிரி நம்ம அதுக்கு நமக்கோட ரெக்குவயர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ஆல்டர் பண்ணிக்கலாம். ஸோ அதை ரோலையும் ஆல்டர் பண்ணிக்கலாம், காலம்ஸ்லையும் ஆல்டர் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் பேசிக் ஃபங்க்ஷன், இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்ணி அதை ரிட்டர்ன் பண்ணி அந்த ரிட்டர்ன் பண்ணியிருக்க வேல்யூ வச்சு எப்படி ரோஸ் தனியாக காலம்ஸ் தனியாக எப்படி பிரிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.